தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் இன்றைய தலைப்புச் செய்திகள். கிராமத்தில் வாக்களிக்கும் பொறிமுறையை பலப்படுத்துமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அறிவித்தார். நாட்டில் நிலவும் அமைதியான சூழல் காரணமாக கிராமங்களுக்கு சென்று மக்களுக்கு தெரிவிக்க சந்தர்ப்பம் உள்ளதால் கிராமத்திற்கு சென்று நாட்டின் உண்மையான நிலைமையை விளக்குமாறு ஜனாதிபதி பொதுஜன பெருமுன நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அறிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மின்சார கட்டணத்தை அதிகரிக்க வேண்டும், இல்லை என்றால் பணத்தை அச்சடிக்க வேண்டும் அல்லது வட்வரியை அதிகரிக்க வேண்டும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் உரையாற்றும் போது இந்த விடயத்தை அவர் கூறினார். மேலும் தெரிவிக்கையில், ஆகஸ்ட் மாதம் மின்கட்டணத்தை உயர்த்தினோம், அது போதாது. 151 பில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளது. 2013 முதல் நமது மொத்த இழப்பு 300 பில்லியன் ரூபாவாகும். எனவே 300 பில்லியன் வருமானத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் கூறினார். பிரயாணச்சீட்டு வாங்கவும் வலியற்ற ஏழை வயோதிப பெண்ணொருவருக்கு பாதுக்கை புகையிரத நிலைய அதிபர் விதித்த தண்டப்பணத்தை போலீசார் செலுத்திய நெகிழ்ச்சியான சம்பவம் ஒன்று பதிவானது. இந்த சம்பவம் நேற்று முன்தினம் பதிவாகியுள்ளது. மத வழிபாடுகளுக்கு செல்வதற்காக 70 வயதான வயோதிப பெண்ணொருவர் அங்ககம் பிட்டிய தொடர்ந்து நிலையத்தில் இருந்து பாதுக்கை வரை தொடர்ந்தில் பயணித்துள்ளார். பாடசாலைகளுக்கான விடுமுறை தொடர்பில் கல்வி அமைச்சர் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதற்கமைய நாடு முழுவதும் நிலவும் சீரற்ற வானிலை கருத்தில் கொண்டு அனைத்து அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளுக்கு இன்று வெள்ளிக்கிழமை விடுமுறை தினமாக கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளது. வளிமண்டல சூழலை கருத்தில் கொண்டு இன்றைய தினம் பாடசாலை நடத்துவது தொடர்பாக கல்வி அமைச்சர் முடிவெடுக்க வேண்டும் என இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கம் வேண்டுகோள் விடுத்த கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகளின் தூதுவர்களுடன் பிரதமர் தினேஷ் குணவர்தன நேற்று அலரி மாளிகையில் கலந்துரையாடலில் ஈடுபட்டார். நாட்டில் பொருளாதார, சமூக மற்றும் அரசியல் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்த அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் மற்றும் தற்போதைய நிலை தொடர்பில் பிரதமர் தூதர்களிடம் வலியுறுத்தினார். இலங்கைக்கான ஐரோப்பிய ஒன்றிய தூதுவர் டானிஸ் சிபி, ஜெர்மன் தூதுவர் ஹோல்கர் சீபர்ட், நெதர்லாந்து தூதுவர் போனி ஹோட்பாக், பிரான்ஸ் தூதுவர் ஜூன் பிரான்கோ இஸ்பாக்டெட் மற்றும் ரொமானிய தூதரகத்தின் தூதுவர் விக்டர் டுட்ஜியா ஆகியோர் கலந்துரையாடலில் பங்கேற்றனர். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கத்தின் 2023 வரவு செலவு திட்டத்தின் 3rd வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு நேற்று நடைபெற்றது. இந்த வாக்கெடுப்புகளுக்கமைய 2023 வரவு செலவு திட்டத்தின் 3rd வாசிப்பு 43 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது. வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக 123 வாக்குகளும் எதிராக 80 வாக்குகளும் அளிக்கப்பட்டுள்ளதுடன் 20 பேர் வாக்களிப்பில் ஈடுபடவில்லை. ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஏற்ப வீட்டு எரிவாயு சிலிண்டரின் விலை லிட்ரோ எரிவாயு நிறுவனத்தால் வெளியிடப்பட்டது. இதன்படி 12.5 கிலோகிராம் எடை கொண்ட எரிவாயு சிலிண்டர் கொள்வனவு செய்யக்கூடிய குறைந்த விலை கொழும்பு மாவட்டத்தில் பதிவாகியுள்ளது. இது 4610 ரூபாவாகும். அதிக விலை யாழ் மாவட்டத்திலிருந்து பதிவாகியுள்ளதுடன் இதன் விலை 4990 ரூபாவாகும். கொழும்பு ககத்துட்டுவ பிரதேசத்தில் வீதியில் நடந்து சென்ற யுவதியின் தங்க நகையை பறித்த கொள்ளையர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். யுவதியின் தங்க நகையை பறிக்கும் போது குறித்த யுவதி புகைப்படம் எடுத்ததால் 2 மணித்தியாலங்களில் கொள்ளையர்கள் இருவர் சிக்கியுள்ளதாக ஹோமாகம போலீசார் தெரிவித்தனர். ககத்துட்டுவ பிரதேசத்தில் வீதியில் நடந்து சென்ற யுவதி ஒருவரே இந்த கொள்ளை சம்பவத்தில் பாதிக்கப்பட்டுள்ளார். கொழும்பு துறைமுக நகரில் முதலீடு செய்ய ஏற்கனவே 6 நிறுவனங்கள் தயாராக இருப்பதாக முதலீட்டு ஊக்குவிப்பு இராஜாங்க அமைச்சர் திலுன் அமுனுகம நாடாளுமன்றில் அறிவித்தார். துறைமுக நகரின் நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகிறது. சாதாரண சட்டத்திட்டங்களை உருவாக்கி வர்த்தமானியில் வெளியிட அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. நிதி சட்டத்திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு வருகிறது. அதனை நாடாளுமன்றத்திற்கு கொண்டு வந்த பின்னர் வர்த்தமானியில் வெளியிடப்படும். கழிவுநீர் கட்டமைப்புக்கு தேவையான 200 மில்லியன் ரூபாய் நிதியை ஜனாதிபதி எமக்கு வழங்கியுள்ளார் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. யாழ் குறுநகர் பகுதியில் 14 வயது சிறுமி ஒருவர் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் குழந்தை ஒன்றை பிரசவித்துள்ளார். இந்த நிலையில் சிறுமியின் கர்ப்பத்திற்கு காரணம் என தெரிவித்து 73 வயதான முதியவர் ஒருவர் கடந்த 6ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட முதியவர் சிறுமியின் குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்தவர் என்பதுடன் சிறுமியுடன் நெருங்கி பழகியவர் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் யாழ்ப்பாண போலீசாரால் கைது செய்யப்பட்டார். சீரற்ற காலநிலை காரணமாக பசறை பிரதேசத்தில் தோட்ட குடியிருப்புகள் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளன. இதற்கமைய பசறை டெமேரியா ஏ பிரிவு தோட்டத்தில் 34 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் கோணக்கலை லுணுகலை பகுதியில் பலத்த காற்று காரணமாக பொதுமக்கள் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக மாற்று நடவடிக்கைகள் குறித்து செந்தில் தொண்டமான் மாவட்ட அதிபருக்கு பணிப்புரை விடுத்துள்ளார்.
வீட்டில் கணவன்மாரின் தாக்குதலுக்கு உள்ளாகி வைத்தியசாலைகளுக்கு வரும் பெரும்பாலான பெண்கள் தான் தாக்குதலுக்கு உள்ளானதை மருத்துவரிடம் கூறாது மறைப்பதாக கொழும்பு காசல் பெண்கள் வைத்தியசாலையின் மகப்பேறு மற்றும் நரம்பியல் தொடர்பான சிறப்பு மருத்துவர் லக்ஷ்மண் சேனநாயக்க தெரிவித்தார். பத்திரமுள்ள வாட்டர்ஸ் எச் ஹோட்டலில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். 2.5 வயது சிறுமி ஒருவரின் வயிற்று பகுதியை வாயு துப்பாக்கி தோட்டாக்களித்துச் சென்றதில் சிறுமி கவலைக்கிடமான நிலையில் தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் நேற்று முன்தினம் பிற்பகல் நீட்டம்புவா அருகே பசியாலை தெமட்ட தனிக்கந்த பிரதேசத்தில் பதிவாகியுள்ளது. வீட்டிலிருந்து வாயு துப்பாக்கி எடுத்த 11 வயது சிறுவன் சுவற்றில் குறிப்பார்த்து சூடு வைத்துள்ளார். நேற்று இடம்பெற்ற வரவு செலவு திட்ட இறுதி வாக்கெடுப்பின் கட்சியின் கொள்கைகளை மீறினார் என்று தெரிவித்து கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுகுமார் கட்சியிலிருந்து இடைநிறுத்தப்படுவதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோகணேசன் தெரிவித்தார். இது தொடர்பில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைமைக்குழு சார்பாக கூட்டணி தலைவர் மனோகணேசன் ஊடகங்களுக்கு அறிவித்தார். இனப்பிரச்சினையை தீர்ப்பதற்கான எந்த முயற்சியும் இன்னும் எடுக்கப்படவில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்தார். நாட்டின் அடுத்த சுதந்திரத்திற்கு முன்னர் இனப்பிரச்சினைக்கு தீர்வை முன்வைப்போம் என ஜனாதிபதி கூறினார். சுதந்திர தினத்திற்கு இன்னும் 58 நாட்களே உள்ளன. ஆனால் ஜனாதிபதியால் யாருடனும் பேச முடியவில்லை. பேச்சுவார்த்தைக்கான ஒரு களம் கூட அமைக்கப்படவில்லை என்று ஸ்ரீதரன் கூறினார். எனவே இறுதி தினத்தில் இனப்பிரச்சினை தீர்ப்பது தொடர்பில் ஒரு பொய்யான செய்தி நாட்டு மக்களுக்கு வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக தனது அமெரிக்க குடியுரிமையை ரத்து செய்ததால் கோட்டாபய ராஜபக்சே அமெரிக்காவுக்கு செல்ல முடியாமல் இப்போது அவதிப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏதாவது ஒரு வழியில் அமெரிக்கா சென்றுவிட வேண்டும் என்று முடிவில் இருக்கும் கோட்டாபய அதற்கான முயற்சியில் இறங்கியுள்ளார். ஐநாவுக்கான இலங்கையின் வதிவிட பிரதிநிதியாக அல்லது அமெரிக்காவுக்கான இலங்கை தூதுவராக செல்வதற்கு விருப்பம் கொண்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். ஆனால் ஜனாதிபதியிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. இலங்கை மின்சார சபையோ அல்லது அதனுடன் தொடர்புடைய நிறுவனங்களையோ தனியார் மயமாக்குவது கிடையாது என இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பு குழுவின் உறுப்பினர் கலாநிதி சுசந்த பெரேரா தெரிவித்தார். மின்சக்தி அமைச்சில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். மறுசீரமைப்பு இலங்கை மின்சார சபையின் செயற்பாடுகளை பிரிக்கும் மற்றும் அந்த செயற்பாடுகளை செயற்படுத்த சுயாதீன நிறுவனங்களை நிறுவும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதன்படி மின்சார உற்பத்தி பரிமாற்றம் மற்றும் விநியோகம் ஆகியவற்றிற்கான சுயாதீனமான செயற்பாடுகளை மேற்கொள்ளும் நிறுவனங்களாக மாற்றப்பட உள்ளது. மின்சார சபையை ஒரே நிறுவனமாக வைத்துக் கொண்டு இந்த மறுசீரமைப்பை செய்ய முடியாது என்று அறிவிக்கப்பட்டது. இலங்கை தொழில் பயிற்சி அதிகார சபையின் கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள தொழில் பயிற்சி நிலையங்களால் நடத்தப்பட உள்ள கற்கை நெறிகளுக்கு விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. இந்த கற்கை நெறிகள் மாவட்டத்தில் உள்ள மாவட்ட தொழிற்பயிற்சி நிலையம், கச்சேரி, பழைய நாச்சிக்குடா மற்றும் கண்டவளை ஆகிய தொழிற்பயிற்சி நிலையங்களில் நடத்தப்பட உள்ளன. தேசிய தொழில் தகைமை மட்டம் 4 மற்றும் 3 கற்கை நெறிகளுக்கே விண்ணப்பம் கோரப்பட்டுள்ளதாக இலங்கை தொழிற்பயிற்சி அதிகார சபையினர் தெரிவித்தனர். கடந்த 6ஆம் தேதி பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின்படி பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கான குழு ஒன்று உறுப்பினர்களை தெரிவிக்குழு நியமித்துள்ளது. அதன்படி ஷெஹான் சேமசிங்க, தாரக பாலசூரிய, பவித்ரா தேவி வன்யாராஜி, சி வி ரத்நாயக்க மற்றும் நாமல் ராஜபக்ஷ ஆகியோர் தெரிவுக்குழுவுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். மேலும் உறுப்பினர்களான ஜீவன் தொண்டமான், அகில எல்லாவல, குமாரசிரி ரத்நாயக்க, பேராசிரியர் ரஞ்சித் பண்டார மற்றும் மர்ஜான் ஃபிலீஸ் ஆகியோரும் தெரிவுக்குழுவில் பெயரிடப்பட்டுள்ளதாக சபாநாயகர் மகிந்தையா பாபிவர்தன நாடாளுமன்றில் அறிவித்திருந்தார். 2023ஆம் ஆண்டு முதல் சாதாரண தர பரீட்சை பாடத்திட்டத்தில் தகவல் தொழில்நுட்பத்தை உள்ளடக்குவதோடு 8ஆம் தரத்தில் இருந்து செயற்கை நுண்ணறிவு பாடமாக அறிமுகப்படுத்தப்படும் என்று கல்வி அமைச்சர் பிரேமஜயந்த் தெரிவித்தார். தகவல் தொழில்நுட்பத்தை பற்றிய அடிப்படை அறிவு இல்லாமல் வேலைவாய்ப்புகளை தேடுவது அடுத்த 5 ஆண்டுகளில் கடினமான பணியாக இருக்கும் என்றும் இந்த வளர்ச்சியை தயாரிக்கும் வகையில் இதுபோன்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் கூறினார். தரம் 10 பாடத்தை அறிமுகப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டாலும் நிபுணர்கள் குழுவின் பரிந்துரையின் பேரில் தரம் 8 முதல் செயற்கை நுண்ணறிவை அறிமுகப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் அறிய தாயகம் செய்தி சேவையோடு தொடர்ந்தும் இணைந்திருங்கள் மற்றும் தாயகம் செய்தி சேவையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.